உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நமக்கு வேத புத்தகம் சொல்கிறது. தேவன் வந்து அந்த உண்மையான இருதயத்தை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தகாய் என்பவர் ராஜாவோட அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு செய்தி தெரிகிறது, ராஜாவை கொலை செய்யறதுக்கு யோசனையாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு. அப்போது அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாற்றுகிறார். உடனடியாக அவனுக்கு எந்த ஒரு சன்மானமும் கொடுக்கப்படவில்லை, வெகுமதியும் கொடுக்கப்படவில்லை. ராஜா அந்த காரியத்தை மறந்தே போகிறார். ஆனால் தேவன் அதை ஞாபகம் வைத்திருந்து ஏற்ற சமயத்தில் அவனுக்கான வெகுமதியை அவனுக்கு கிடைக்க செய்கிறார். ஸோ இதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு சம்பவம் நடந்தது. திருமணத்துக்கு பின்பாக வேலைக்காக ஒரு கல்லூரிக்கு போனேன். அந்த கல்லூரியில் இன்டர்வியூவுக்கு பின்பாக இப்படியாக சொன்னாங்க, போஸ்டில் யாரும் தேவையில்லை, பிரின்ஸிபல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் அசிஸ்டண்ட்டாக கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. அதனால் நான் யோசித்தேன் இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஸோ அதே ஊரில் இன்னும் ரெண்டு கல்லூரிகள் இருந்தது. சரி, அது இதை காட்டிலும் ரொம்ப பெரிய கல்லூரி, அது நான் வெறும் அண்டர் கிராஜுவேட் தான் முடித்திருந்தேன். அதற்கு வந்து அவர்கள் பிரின்ஸிபல் போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, சாதாரண டீச்சராக தான் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்பவும் முயற்சி பண்ணி இந்த ரெண்டு கல்லூரிகளை எப்படியாவது ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன். 6 மாதமாய் இந்த ரெண்டு கல்லூரிகளையும் நல்லா தெரியும், வேக்கண்ட் இருந்துச்சு, ஆனாலும் கூட ஒன்றுமே கூப்பிடவே கிடையாது. அப்போ திரும்பவும் ஏற்கனவே நான் போன அதே கல்லூரியில், ஏன்னா 6 மாதம் முடிந்து விட்டது, இன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரின்ஸிபல் எடுத்திருப்பாங்க இந்நேரம், நம்ம திரும்ப போய் சாதாரண ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதில் வந்து நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணால் திரும்பவும் அதே ப்ராசஸ், இன்டர்வியூலாம் முடித்தாங்க. முடிச்சுட்டு கடைசியாக சொன்னாங்க, எங்களுக்கு பிரின்ஸிபல் தான் வேணும், எங்களுக்கு டீச்சர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சம்ஹவ் எப்படியோ நான் அதில் ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ண வேண்டியிருந்தது. 1 வருடம் நான் அப்படியே நான் பிரின்ஸிபல் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டிற்குள்ளே கூட நுழையில. அப்போ நான் மிகவும் எதிர்பார்த்துருந்தேன், அந்த இன்னொரு கல்லூரியிலேருந்து அவர்கள் கால் லெட்டர் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் வாங்க, உங்களை வைஸ் பிரின்ஸிபலை கூட எடுத்துக்கொள்வார்கள்னு சொல்லிட்டு. நான் அந்த கால் லெட்டர் வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு வந்தாச்சு, திரும்ப இதில் போய் என்ன பண்ண முடியாது, நான் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போது நான் உள்ளே போய் தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக கூட தெரியப்படுத்தியிருக்க முடியும், ஏன்னா என் ஃபோன் நம்பர்லாம் அவங்க கையில் இருந்துச்சு, நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நான் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணாமல் இருந்திருப்பேனே, நான் வசதியாக பேசாமல் நான் சாதாரண ஒரு போஸ்ட்லேயே இங்கேயே போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ நீங்கள் ஏன் நீங்கள் அதை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தேவன் இதற்கு முன்பாக என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, என்னுடைய திருமணத்திற்கு 6-7 வருடங்களுக்கு முன்பாக நான் வேறு ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி கொண்டு நாங்கள் மெட்ராஸில் ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தோம். அப்போது என்னோட கூட இன்னும் ஒரு டீச்சர் மட்டும்தான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கப்புறம் மத்தியானத்திற்கு மேலே வந்து நாங்கள் கிளாஸும் எடுக்க வேண்டியிருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு வேலைகளையும் நாங்கள் பார்க்கணும். அப்போ என்னோட கூட வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த டீச்சர் ஒரு 4-5 நாள் லீவில் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய சகோதரி ஒருவர் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க, அவர்களை பார்க்க போயிட்டாங்க அவங்க லீவ் எடுத்துகிட்டு. அப்போ எப்போ போனாங்களோ அன்றைக்கு ராத்திரியில் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. சரியான ஹை ஃபீவர், மேலே அந்த லீஷன்ஸ் மற்றதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து வேறு வழி இல்லை, அடுத்த நாள் காலையில் நான் ஒருத்தி தான் இருக்கேன், நான் அவர்களை கூட்டி கொண்டு போகணும். அப்போது என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ட்ரைனிங் ஏன்னா அது ரொம்ப க்ரூஷியலான ட்ரைனிங், எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் பிரேக்கப் பண்ணவும் முடியாது. எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி எதுவுமே எனக்கு தெரியல. தெரிந்திருந்தால் ஒருவேளை அந்த பொறுப்புலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்திருப்பேனா இருக்கும். ஃபீவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுன்னு தெரியுது. பட் ஆனால் என் வேலையிலேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அதோடு கூட நான் எந்த ஒரு வேலையும் ஸ்கிப் பண்ணவே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ரெக்கவர் கொஞ்சம் ஆகிறதற்கும் அந்த டீச்சர் திரும்பி வருவதற்கும் சரியாக இருந்தது. அப்புறம் நான் மனதில் யோசித்தேன், இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டோம், இனி அதை பற்றி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை நினைத்து கொண்டு நான் அதை பற்றி யார்ட்டையுமே சொல்லலை. அதாவது எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது என்பதை யாருக்குமே இன்றைய தினம் வரைக்கும் தெரியாது, என்னுடைய கல்லூரியிலையோ மற்ற எந்த இதுலேயோ. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை தேவன் வந்து ஞாபகப்படுத்தி தேவன் சொன்னார், அதையும் நான் மனதில் வைத்திருக்கிறேன், அதனால் நீ வந்து இந்த இடத்துல இந்த போஸ்டிங்கில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக பார்த்தா அதுக்கு வந்து கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. ஒரு அண்டர் கிராஜுவேட்டுக்கு, அதுவும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் யாரும் தரவே மாட்டாங்க. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல
அப்படிப்பட்ட ஒரு உயர்வை வந்து தேவன் கட்டளையிட்டார். அப்போ நம்ம இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். நம்ம யூஸ்வலாக யோசிப்போம், நமக்கு மேலதிகாரிகள் யாருமே கண்டுக்கிறது இல்லை, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து யாருமே பாராட்டி பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ரெகக்னேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, டே அண்ட் நைட்டு நான் பார்க்குறேனே இதெல்லாம் யார் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனதில் நினைப்பீர்களானால், அதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் உங்களுக்குரிய பலனை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். ஒருபோதும் அதில் வந்து அவர் தவறி போகிறதே கிடையாது. அப்ரிஷியேஷன் அல்லது ரிவார்டுங்கிறது தேவனுடைய கரத்தில் இருந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அவர் வந்து ஒரு விஷயத்தையும் கூட என்ன பண்ணுறதில்ல, தவற விடுகிறதில்லை. ஒருவேளை மனிதர்களுடைய கண்கள் தவறி போகலாம், மனிதர்கள் நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்ப்பதே இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது அது வந்து பெரும்பாலானவர்களுடைய கம்ப்ளைண்ட். ஆனால் சில நேரம் வீடுகள்லேயே கூட என்ன கிடைக்கிறது இல்லை, அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுகிற ஒரு மனைவியாக இருக்கலாம், கணவன் சரியாக கண்டுக்காமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் ரொம்ப தியாகம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது மாமனார் மாமியார் உங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கலாம், நீங்கள் செய்கிற தியாகங்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்படி மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் விடுபட்டு போகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆனாலும் கூட நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க. ஏன்னா தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியத்திலையுமே பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கான பலனை அவர் ஏற்ற சமயத்தில் நமக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த ஒரு காரியத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஒரு காரியம் நான் செய்ததுனால எனக்கு இந்த இப்படிப்பட்ட பலனை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று தேவன் வாய்மொழியை நான் கேட்டதுனால எனக்கு இது தெரிஞ்சது போல, நம்ம செய்கிற எந்த ஒரு நன்மைக்கும் தேவன் அதனுடைய பலனை ஏற்ற சமயத்திலே தருவார். அதனால் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்யணும்.